வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் மேலரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கூட நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பூரியும் பாம்பே சட்னியும், அந்த பாம்பே சட்னியோட ரெசிப்பியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பண்ணுற பிளான் இல்லை, ஏன்னா கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருக்குது. அபி ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து ரொம்ப சீப்பேஜ் ஆகி செவரில் ஃபுல்லாக அப்படியே அப்பளாப்பளமாக எல்லாம் சுண்ணாம்பு வந்து ரொம்ப வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்குமே கூட பூரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரெசிபி பார்த்திங்கன்னா பாம்பே சட்னி ரெசிபி வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு புதுசாக சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மூணு நாளாகவே போகணும்னு இருக்கேன். அதனால் இன்றைக்கி போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம்னா தேவையானப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு போகிறதுமே கூட கொஞ்சம் கிளிம்சஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஓ, எண்ணெய் காலி ஆகிடுச்சு, அதை தான் ஊற்றி வச்சிட்ருக்கேன். இப்போது பாம்பே சட்னிக்கு கடலை மாவு சேர்த்து செய்வாங்க. நான் பார்த்தீங்கன்னா கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு செய்ய போகிறேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கானதெல்லாம் இப்போது கட் பண்ணிக்கலாம். நம்ம கிழங்கு மசால் டைப்பில் தான் இருக்கும். நம்ம கையேந்தி பவன் கடைங்கள்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பூரிக்கெல்லாம் தருவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் இன்றைக்கி இந்த பாம்பே சட்னி செய்யலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம கிழங்கு மசால் மாதிரி தான் இருக்கும். இந்த பொடிச்ச பொட்டுக்கடலையே ஒரு 2 கப்பு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். 2-3 சின்ன சைஸ் பல்லாரி அதையுமே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸியில் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். கொஞ்சமாக இஞ்சி, இஞ்சி வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ இதை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம பாம்பே சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. எது காயுமே இல்லை அப்படின்னா வெறும் கடலை மாவு இருந்தால் கூட போதும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். கூடவே கீறி வச்சுருந்த 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நீளமாக கட் பண்ண பல்லாரி வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம கிழங்கு மசாலாலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி. நார்மலாக கடலை மாவில் தான் செய்வாங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால் பொட்டுக்கடலையில் செஞ்சிடுறது. இப்போது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுடணும். இப்போது ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் பத்தாது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கரைசில் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை வேண்டாம்னா நீங்கள் கடலை மாவையை கூட சேர்த்துக்கலாம். இது எப்படியுமே கொதிச்சு வர்றப்போ நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஒருவேளை ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சூடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கட்டியாகவும் ஆகிடுச்சு. ஆறுனதுன்னா இன்னுமே கூட ரொம்ப கட்டியாகிடும். ஸோ இப்போது இது கூட மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியது தான். சிம்பிளான பாம்பே சட்னி ரெடி. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு நான் காலையிலே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதை உருட்டிட்டு பூரியாக போட்டுக்க போகிறேன். ஸோ சின்ன பர்னரில் வச்சுருக்கேன் பாருங்கள், கடாயை அவ்வளோ சீக்கிரம் அந்த இதில் எண்ணெய் காயவே காயாது. இந்த ஹாப் பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த ஒரு பெரிய பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற இதில் வச்சோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நார்மலாக நம்ம பூரி உப்பி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இதில் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போது பெரிய பர்னருக்கு மாற்றிடலான்னு இருக்கேன். பாருங்கள், பூரி வெந்த மாதிரியே இல்லை.
போகாது பெரிய பர்னருக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து ஓவராகவே சூடு ஆகும். நம்ம சைனீஸ் இது இருக்கு இல்லையா வாக்கெலாம் வச்சு செய்யறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த நாலு பர்னரில் இது ஒன்று மட்டும்தான் நல்லா எரியும். சைட் பை சைட் பூரியும் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே வச்சதுக்கப்புறம் பாருங்கள் பூரி எல்லாமே நல்லா புஸ் புஸ்ன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஹாபை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். கடகடன்னு எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. மாவு வந்து கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கேன், மத்தியானம் சாப்பிட்றப்ப சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அபிக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்றதுக்காக ப்ளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து வெளியிலேருந்து ரொம்ப நாய்ஸ் இருந்தனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி ரெக்கார்ட் பண்ணல. இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு டீ போடலாம் அப்படின்ட்டு. பால் இல்லை, ஸோ பால் பவுடர் ஸ்டாக் இருந்தது, அதை வச்சுட்டு டீ போட்டுக்கலாம் ஏலக்காய் டீ அப்படின்ட்டு. ஸோ நல்லா பூரி ஹெவியாக சாப்பிட்டனால கொஞ்சம் சூடாக டீ குடிக்கலாம் போல் இருந்தது. பால் பவுடர் ஏற்கனவே ட்ரிப்பு போனப்போ வாங்கினது பிரிக்காமே வச்சுருந்தேன், அதை தான் இப்போது யூஸ் பண்ணிக்கிறேன். டீ நல்லா கொதிச்சிருச்சு. முதல்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா அந்த பால் பவுடர் கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அப்புறமா பாக்கியை வடிகட்டிக்க போகிறேன். ஸோ நல்லா தூக்கி ரெண்டு ஆற்ற ஆற்றினோன்னா நல்லா நுரையோட டீ சூப்பராக இருக்கும். கைப்புள்ள வந்து வீடு பெருக்கிட்டுருக்கான். டீ குடிச்சிட்டே சொடுக்கு போட்டுட்ருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும் போடுறதுக்கு, ஆனாலுமே கூட போட்டு முடிச்சிருவேன். ஸோ டெய்லி பேப்பர் வந்ததுமே எடுத்து வச்சுருவேன் அந்த ஷீட்டை தனியாக, ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு போட்டுறது. ஸோ பாருங்கள் டெட் ஒரே இடத்துல இருக்கான், சிட் அதுக்குள்ளே எத்தனை இடம் மாறிப்படுத்திருக்கான் பாருங்கள். துரு துருன்னு இருப்பான் எப்பயுமே. காலையிலேருந்து வேலை பார்த்தனால ஒரு சின்ன பிரேக்கு. டீ குடித்தாச்சு, சுடுக்கும் போட்டாச்சு. ஒரு ரூமில் போய் முதல்ல பெட்ஷீட்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கட்டிலுக்கு ஃபிட்டட் ஷீட்ஸ் வாங்காதனால பெட்ஷீட் விரிக்கிறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் எனக்கு. சுற்றி சுற்றி கட்டில் ஒரு 10-20 ரூபா வர வேண்டியிருக்கும். அபி ரூம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கட்டிலுக்கு பின்னாடி அவனோட வார்ட்ரோப் ஒட்டி அந்த செவர் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் சுரண்டி எடுத்திருக்கான் அபி. இப்போது நான் வந்து வீடியோ சுரண்டதெல்லாம் எடுக்கல, ஏன்னா ஜன்னல் பெருசாக இருக்கனால பயங்கரமாக கிளேர் அடிக்கும், ஒன்றும் தெரியாது. அதனால் கட்டில் நகட்டுறதே பெரிய இது தான். ஸோ நகட்டிட்டு அதை ஃபுல்லாக சுரண்டி கொடுத்துருக்கான். ஸோ அவன் சைடில் இருக்கிறத சுரண்டிட்டுருக்கான். அதுக்குள்ளே நான் இதை பெருக்கிட்டு கட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஏரியாவை முதல்ல துடைச்சிட்ருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பெட்ஷீட் மாற்றணும். ஸோ இந்த பக்கம் மாப் உள்ளே போகாது, ட்ரார்ஸ் எல்லாம் இருக்கனால. அதனால் அந் ஒரு பாதி கட்டில் வந்து கீழே ஃப்ரீயாக இருக்கும். அதையும் வந்து நல்லா பெருக்கிட்டு துடைச்சிட போகிறேன். ஏன்னா கைப்புள்ள வந்து கட்டிலுக்குள்ளெல்லாம் போக மாட்டான் அந்த பக்கம். இந்த பக்கம் ரொம்ப தள்ளி போட்டோம் அப்படின்னா கபோர்டில் இடிக்கும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். கட்டிலுக்கு பின்னாடி சைடில் எல்லாம் மாப் போட்டுட்டேன் பெருக்கிட்டு. அதனால் இப்போது பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ண போகிறேன். சிட்டு டெட்டை வெளியே விட்டுருக்கேன், உள்ளே விட்டால் வந்து இந்த சுண்ணாம்பெல்லாம் சாப்பிட்ருவானுங்க, அதனால் கதவுக்கிட்டே உட்காந்து கத்திட்டுருக்கானுங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அவங்கள ரூம்குள்ளே விடணும்.
பாருங்க எத்தனை ரவுண்ட் வர வேண்டியிருக்குன்னு பெட்ஷீட் விரிக்கிறதுக்குள்ள. கட்டில் தள்ளவே முடியாது அவ்வளோ வெயிட்டு. ஸோ எப்பயாவது 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான். ஓகே சாலன்ஸ் தான் போ. ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக அபி கஷ்டப்பட்டு கட்டில் நகட்டி கொடுத்துட்டான். பால்கனியில் ஃபுல்லாக அதே மாதிரி நிறையா இருந்ததெல்லாம் சுரண்டி போட்டிருக்கான். அப்போ அதையும் பெருக்கிடுறேன். இந்த பால்கனியில் தான் நான் வந்து மாப்பு இதுக்கெல்லாம் அடித்து வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் மாதிரி மாட்டுறதுக்கு. ஸோ எவ்வளோ உதந்துருக்கு பாருங்களேன். அதை வாரிட்டு இந்த பக்கமும் பெருக்கிட்டுருக்கேன். அவங்க கதவுக்கிட்டே நிற்கிறானுங்க. இதை குப்பையை போட்டுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட லைட்டாக கொஞ்சமாக கதவை திறந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் அங்கே நிற்கிறாங்களே. ஸோ டஸ்ட் அலர்ஜி ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டுட்டு இந்த க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ரூம் ஃபுல்லாக ஒரு வழியாக க்ளீன் பண்ணி மாப்பும் போட்டாச்சு. பாருங்கள் கதவு திறந்த உடனே இன்ஸ்பெக்ஷன். முதல் வேலையை ரெண்டு பேரும் உள்ளே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ அடுத்து வேக்யூம் கிளீனர் வச்சு நிறையா க்ளீன் பண்ணோம். ஜன்னல் அதெல்லாம் பாருங்கள் அங்கே எவ்வளோ இது கலெக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து அலசி வச்சிடணும். கொண்டே குப்பையில் போட்டுட்டு அந்த மேல் பார்ட்டு தனியாக வந்துடும். அதை போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு தண்ணி வச்சு அலசிட போகிறேன். ஆக்சுவலாக குப்பை டப்பாவில் தான் நேரம் கொட்டுவேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுனால சிங்கில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி வச்சு அலசி வச்சுட்டு போகிறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறது. ரேட்டும் ரொம்ப கம்மி தான். இந்த ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு பழைய டூத் ப்ரஷ் வச்சு கழுவி வெயிலில் வச்சுருவேன். காஞ்சதுக்கப்புறமா அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் ஏரியாவில் ரொம்ப பக்கத்தில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். காய்கறி விலையெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் டெய்லியுமே ஆவடி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவார் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில். ஸோ அவரையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் காய்கறி வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு வெண்டைக்காய் வந்து இவங்க கடையில் கிலோ 110 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ லோக்கல் கடையில் நாங்கள் பால் வாங்க போனப்போ அங்கேயுமே ரேட் கேட்டோம். அவங்க வந்து 80 ரூபா சொன்னாங்க. ஆவடி மார்க்கெட்டில் 60 ரூபாயா. ஸோ போட்டிருக்க ஏசி அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் காய் வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிறனால எனக்கு அவ்வளோவா காய்கறி விலையெல்லாம் தெரியாது. வெங்காயமும் அதே மாதிரி தான் ரேட் சொல்லிகிட்டு இருந்தார். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கேண்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 5-6 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருந்தேன் ரேட் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பேக்கிங்க்கு இதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையை ஃபுல்லுமே ஒரு ரவுண்டு வந்து பார்த்தேன். ஸோ தேவையானது வாங்கியாச்சு. வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்கள் கடையில் பால் இல்லை அப்படின்னாங்க. ஸோ நான் வேற ஒரு கடையில் ஹஸ்பண்ட் பால் வாங்க போயிருக்காரு. நான் வண்டி பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் வேடிக்கை பார்த்துட்டு. கொரோனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெளியே போகவும் இல்லை. போனாலுமே ஃபேமிலியோடு போகிறப்ப காரில் போவோம். ஸோ 2-வீலர் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாரா. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி இதில் உட்காந்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ
அவ்வளோதான், பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு நல்லா சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடிக்கணும். மத்தியானமும் காலையிலையும் பூரியே சாப்பிட்டனால நைட்டு வந்து சாதம், அவியல் அண்ட் வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கேன். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக காட்டிடலான்னு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த பீன்ஸ் இதெல்லாம் கிடச்சது, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சமாக காய்கறி, தேன் மிட்டாய், இன்னும் கடலை மிட்டாய், இன்ஸ்டன்ட் பாயசம், வெள்ளரிக்காய், வெங்காய விதை, கருப்பு எள்ளு ரொம்ப நாளாக இல்லை என்கிட்ட, ஸோ அது மைசூர் தால் கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அது ஹாஜ்மொலா, எசன்ஸு, வினிகர், ஹேர் கலர். ஸோ புது கடை அப்படிங்கிறனால 1500 ரூபாய்க்கு மேலே வாங்கினதுக்கு ஹாட்கேஸ் ஒன்று கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் வீடியோலாம் எடுக்கல, சொன்ன மாதிரி அவியல் வத்த குழம்பு எல்லாம் வச்சு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு. பாத்திரமும் கழுவிட்டேன். குழம்பு வந்து ஆறினதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரொம்ப டயர்டாக இருந்தனால டின்னர் ப்ரிப்ரேஷன் வீடியோலாம் எடுக்கல. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.